ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, திராவிட தமிழர் பேரவை, அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற மத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி பல்வேறு இடதுசாரிகள் உட்பட அனைவரும், அதேபோல் கல்வி அமைப்புகள் உட்பட முடிவு செய்தது பெரியாற்றில் கூடி ஜனநாயக பாதுகாப்பு பேரவையின் சார்பில் முடிவு செய்ததற்கு ஏற்ப வருகிற 5ஆம் தேதி அன்று மாவட்ட தலைநகரங்களிலே மிகப்பெரிய பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம், மீண்டும் நீட் தேர்வுக்கு தமிழக அரசு டெல்லியை வற்புறுத்தி, ஏற்கனவே சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களும் அவர்கள் உயிரூட்டப்பட்டு குடியரசுத் தலைவரால் கையொப்பமிட்டு மீண்டும் தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு வர வேண்டும் என்பதற்கான முதல் பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் வருகிற 5ஆம் தேதி அன்று சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்று நடக்க இருக்கிறது. அதற்கு பிறகு 10ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் பெரியார் திடலில் கூடி அடுத்த கட்டத்தை பற்றி தீவிரமாக சிந்திக்கிறது. எனவே நீட் தேர்வு என்பதும் அதேபோல் மருத்துவக் கல்லூரி மருத்துவ படிப்புக்கு தோன்றியிருக்கிற பல்வேறு சங்கடங்கள், இவைகளெல்லாம் புதிய மருத்துவர் ஆணை இவைகளெல்லாம் எதிர்த்தும் தெளிவாக்கக்கூடிய போராட்டங்களும் கைவிடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதும் சிறப்பாக செய்ய இருக்கிறோம். இதுதான் அடுத்த கட்டம்.